ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஞ்சு வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு வாட்ஸ்அப் ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் சாட்டிங் தவிர வேறு எந்த மெசேஜ் சாட்டும் ரொம்ப பிடிக்கும் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராம் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்போட ஃபஸ்ட்டு ட்ரிக்ங்க, இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கலாம். இது என்னன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல அது என்ன ட்ரிக்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுவீங்க, உங்கள் ஸ்டேட்டஸை சில பேர் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக நினைப்பீங்க. இந்த ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்கிட்டு நேராக ஸ்டேட்டஸ் அப்படி போய்க்கிங்க. மேலே மூணு டாட் இருக்கும், கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போய்ட்டீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் போடுற எல்லாமே எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே பார்க்குறது, நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு என்னென்னா, ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஒரு சில நிறைய நம்பர்லாம் சேவ் பண்ண நம்பர்லாம் காட்டு, இவங்க தான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் நீங்கள் போட்டாலும் அவங்களுக்கு காட்டவே காட்டாது, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுற அப்படின்னு காட்டவே காட்டாது அவங்களுக்கு. நீங்கள் வந்து தைரியமாக ஸ்டேட்டஸ் போடலாம். இப்போ வந்து அடுத்த ட்ரிக்குங்க, இந்த ட்ரிக் கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்ம நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்ன வாட்ஸ்அப் ட்ரிக்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பு மெசேஜையோ ஃபோட்டோஸையோ ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதுக்கு வந்து நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கிங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்கிட்டு மேலே மூணு டாட் இருக்கும், அது செட்டிங்ஸ் அப்படின்னு போய்க்கிங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட் அப்படின்னு போய்க்கிங்க. அதில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க. இது என்னன்னா, நீங்கள் ஹேக் பண்ணால் நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி போடுறது, நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்க. உள்ளே போய் எனேபிள் கொடுத்து ஒரு 6-digit நம்பர் கேட்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடிலாம் கேட்கும், கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மெசேஜையோ உங்கள் ஃபோட்டோவையோ பர்சனலையோ யாரும் வந்து பார்க்க முடியாது, லாகின் பண்ண முடியாது. இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. எல்லோரும் உடனே போய் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். அடுத்த ட்ரிக், இந்த ட்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது வந்து என்ன ட்ரிக்கடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ட்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, திரும்ப மெசேஜ் பண்ணாமல் டக்குன்னு அழிச்சு போடுவாங்க. அழிக்கும் போது என்னடா மெசேஜ் பண்ணால் தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, தெரியாதுக்கு ஒரு ஆப் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு என்ன ட்ரிக்னா, அந்த ட்ரிக்கை வந்து எப்படின்னா, நீங்கள் காட்டுற ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரிக் தாங்க அது. இது WAMR அப்படின்ற ஒரு ரெக்கார்டட் டிலீட்டட் மெசேஜ் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அவன் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறத அழிச்சான்னா கண்டிப்பாக இதில் போய் சேவ் ஆகிடும். என்ன மெசேஜ் பண்ணால், ஒரு ஸ்டிக்கர் அம்னா ஏதோ டைப் பண்ணலாம், டெக்னாலஜி நீ பார்க்கக்கூடாதுன்னு அழிச்சிட்டானா, இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக படித்து என்னென்ன அவனை இது பண்ணலாம், இந்த மாதிரி அனுப்பியிருக்கு கண்டிப்பாக அவன்கிட்ட போய் கேட்கலாம். இந்த ட்ரிக் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஆ, அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டாக ட்ரிக்கு. என்னன்னா, கண்டிப்பாக லவ்வர்ட்டெலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி லவ்வர் சொல்லி ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு வீடியோ அனுப்பு, மெசேஜ் 10 messages அனுப்பு அப்படிலாம் கண்டிப்பாக சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட திடீர்னு சண்டை வரும், யார் அதிகமாக மெசேஜ் பண்ணுறது குரூப்பில் அப்படின்னு சம்மந்தம் சண்டை போட்டுக்குவோம் நம்ம குரூப்பில் கண்டிப்பாக. அதில் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, என்ன ஆப்னா, கண்டிப்பாக மெசேஜ் ஃபோட்டோ காட்டுறேன் இருங்க. இந்த ஆப்பு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயன்படலாம். இந்த ஆப்பு என்னென்னா, இந்த இருக்கும்போது ஆட்டோ கிளிக்கர் ஆட்டோமேட்டிக் டேப்னு இருக்கும். இந்த ஆப்பை டவுன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, ஒரு 100 messages ஹாய் 100 messages அனுப்ப போகிறீங்கன்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு மேலே ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டாக காட்டும், ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் காட்டும். அந்த வட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஹச்சில் ஹாய்னா ஹச்சில் ஐயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு ரவுண்ட் இருக்கும், அதை வந்து சென்ட் மெசேஜ் கிட்டே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை மெசேஜ் கே விரும்பி 10,000 messages வேணும், 100 messages வேணும், ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ண மூலமாக கண்டிப்பாக நெட்டு கண்டிப்பாக காலியாகும். ஏன்னா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம், 100 messages அனுப்பலாம், கண்டிப்பாக நெட்டு போயிடும். இது ஆப்பு வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபன்னுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆப் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஆப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜாலியான ஒரு ஆப்னு சொல்லலாம். என்ன ஆப்னா, பாம் பக்ரி. இந்த ஆப்பு கண்டிப்பாக என்னடா பாம் பக்ரி இந்த பக்ரி அந்த பக்ரிங்க கண்டிப்பாக நினைப்பீங்க. இது வந்து எனக்கே புது ஆப்பு தான், நானே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்பில் கண்டிப்பாக என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். இது ஃபன்னான ஆப்பு. என்ன ஆப்புன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாம் பக்ரி அப்படின்னு இருக்குது பாருங்கள். பாம் பக்ரி அப்படின்னா இது ஒரு மிஷருங்க, இந்த இருக்குது பாம் பக்ரி. இந்த ஆப்பு வந்து என்ன ஆப்புன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
இது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஒரு கலாய்க்கணும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப் ஆப்புக்குள்ளே போய்க்கிங்க, இந்த ஆப்புக்குள்ளே போனால் இந்த மாதிரி அக்செப்டட் அப்படிலாம் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி கான்டாக்ட் சூஸ் கான்டாக்ட் அளவுலாம் கேட்கும், கொடுத்துக்கிட்டு சூஸ் கான்டாக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு நம்பர், நான் ஒரு சும்மா ஒரு நம்பர் போடுறேன், இந்த நம்பரில் ஒரு ஒரு கீழே கவுண்ட் ஒன்று இருக்கும், 10 கவுண்டு கொடுத்து சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கணும். இது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு மெம்பருக்கு ஒரே ஓடிபியாக போகும், அமேசான் ஓடிபி அந்த ஓடிபி இந்த ஓடின்னு பார்த்தோன்னா பயந்துருவாங்க, என்னடா ஒரே ஓடிபியாக போகுது, ஒரு ஹேக் பண்ணுறாங்களோ அப்படின்லாம் அடைச்சி பயந்து செத்துருவாங்க. இது ஒரு ஃபன்னுக்காக பண்ணுங்க, ரிவேஞ்ச் தான் எடுத்துடாதீங்க, அது ஆப்லேயே போட்டிருக்கோம். ஃபன்னுக்காக பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரும், என்ன பயப்படுவாங்க, என்னடா அது ஒரே ஓடிபியாக வருது அப்படின்னு கண்டிப்பாக பயந்துருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபன்னுக்காக டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு பாம்பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பாம்பிட்டு அப்படின்னு ஒரு டக்கு டக்குன்னு ஒரு 10 மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு 5-6 மெசேஜ் போகும், கண்டிப்பாக 150 மெசேஜ் வரையும் இதில் போடலாம், அதான் லிமிட்டு போடலாம். ஒரு ஃபன்னுக்காக யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் வீடியோ நண்பா. இந்த வீடியோ உங்கள் 5 ட்ரிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஜிட்டல் தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்து வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ப, அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் நண்பா, சி யூ.